இப்போ நம்ம பார்க்குறது 26/10/2018 நடந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். 2018 பட்டப்படிப்பு தரம் கொஸ்டின், இதுதான் மோஸ்ட்லி குரூப் டூ கேட்க வாய்ப்பிருக்கு. இப்போ முதல் வட்டமேசை மாநாட்டின் போது இங்கிலாந்தின் பிரதம மந்திரியாக இருந்தவர் யார்னா, ராம்சே மெக்டொனால்ட். ஆப்ஷன் ஏ, பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை ரகசியங்களை ஆங்கிலேயரிடம் வெளிப்படுத்தியவர் யார்னா, ஆப்ஷன் சி ராமலிங்க முதலையார். புரட்சியாளர்களால் எப்போது பகதூர் ஷா பாதுஷாவாக பிரகடனம் செய்யப்பட்டார், ஆப்ஷன் ஏ மே 11 1857. இது மேக்ஸு, இதுவும் மேக்ஸு, இந்த கொஸ்டின் மேக்ஸு. இவ்வாறு இப்போ 7வது, இந்திய பொருளாதாரத்தின் வளர்ச்சியில் தாக்கத்தினை ஏற்படுத்தும் காரணிகள், அது வந்து பொருளாதாரம் மற்றும் பொருளாதாரம் சாரா காரணிகள் ஆகும். பட்டியல் வகுப்பு மற்றும் பழங்குடியினர் வகுப்புகளில் எந்த அரசியலமைப்பு சரத்து மக்களவையில் இடஒதுக்கீடு செய்கிறது, ஆர்டிகல் 330, ஆப்ஷன் பி. மனித உரிமை பாதுகாப்பு சட்டம் 1993 சட்டத்திருத்தம் செய்யப்பட்ட ஆண்டு எப்போனா, ஆப்ஷன் சி 2006. பின்வரும் எச்சரிக்கைக்கோள் இரவு பகலாக அனைத்து வானிலைகளையும் புவியின் மேற்பரப்பு தேற்றங்களையும் படிமமாக்கும் திறன் கொண்டதுனா ரீசெட் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ரீசெட் 2 ஆகும். அடுத்தது, ஹைட்ரஜன் சக்தியில் இயங்கும் உலகின் முதல் ரயில் வண்டியை அறிமுகப்படுத்திய நாடு, ஆப்ஷன் சி ஜெர்மானியம். ஆக்சிஜனேற்ற வினையில் என்ன நிகழ்கிறது, ஆப்ஷன் ஏ எலக்ட்ரான்கள் இழப்பு அப்படிங்கிறதும். கீழ்கண்டவற்றில் இரும்புவின் தாது பொருள் எது, அதுக்கு ஆப்ஷன் ஏ மேக்னடைட் ஆகும். எஃகுவில் இடம்பெறாத உலோகம் எது அப்படின்னா, ஆப்ஷன் டி ஜிங்க். அப்போ எஃகில் இடம்பெறும் உலோகங்கள் வந்து நிக்கல், குரோமியம், வெனோடியம், இதெல்லாம் வந்து இரும்பில் இடம்பெறக்கூடிய எஃகில் இடம்பெறக்கூடிய உலோகங்கள். சென்னையில் உள்ள காலசேத்ரா கலைப்பள்ளியை தூங்கியவர் டேஸ் ஆவார்னா, ஆப்ஷன் டி ருக்மணி தேவி அருண்டேல் அப்படிங்கிறவரும். கண்ணகிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பிராசித்தியம் செய்து மதுரையை மீண்டும் பொலிவர செய்த பாண்டிய மன்னன் யார்னா, ஆப்ஷன் சி சித்திர மடத்து துஞ்சிய நான் மரன் அப்படிங்கிறவரும். எந்த ஆண்டு இந்தியாவில் முதன் முதலாக மத்தியில் கூட்டணி அரசு அமைக்கப்பட்டது, ஆப்ஷன் பி 1977. சரி, இதில் பாருங்கள், ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் ஆகிய மூன்று வார்த்தைகள் சரியாக வெளிப்படுத்தும் கீழே உள்ள வரைபடம் என்னென்னா, மூணுமே வந்து வெவ்வேறு மொழிகள், ஆப்ஷன் டி தான். இது மேக்ஸ் கொஸ்டின்னு நம்மளுக்கு தேவை. அடுத்தது, வனவிலங்கு சரணாலயங்கள் மாநிலங்கள். பிரம்மகிரி அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவும், சத்தியமங்கலம் அப்படிங்கிறது தமிழ்நாடும், பாசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானும், கேதார்நாத் அப்படிங்கிறது வந்து உத்தரகாண்ட் பகுதி. இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் ஏ. ஓசோன் அழிவினை அதிக அளவில் உண்டாக்கும் வாயு, ஆப்ஷன் ஏ CFCS. 21ஆம் நூற்றாண்டில் மிக நீண்ட சந்திர கிரகணம் நிகழ்ந்த நாள் வந்து July 27, 2018, ஆப்ஷன் பி. நகரம் செயல்பாடுகள், கலாச்சார நகரம் அப்படின்னா லக்னோவும், தொழிற்சாலை நகரம் அப்படின்னா துர்காபூரும், அதே வந்து சமய நகரம் அப்படின்னா திருப்பதியும், கல்வி நகரம் அப்படின்னா சாந்தி நிகோதன். இதுக்கான விட ஆப்ஷன் பி. மதத் நடவடிக்கை என்பது பின்வரும் எந்த இந்திய மாநிலத்தோடு தொடர்புடையதுன்னா, ஆப்ஷன் டி கேரளா. காரனஸ் ரெஸ்பிரோமீட்டர் எதை அளவிட்டு காட்டும் அப்படின்னா, ஆப்ஷன் பி சுவாச மூலக்கூறுகளின் ஆர்கியூவை காட்டும். சராசரி மனிதனின் கர்ப்பகாலங்கள் வந்து 36-38 வாரங்கள், ஆப்ஷன் பி. இதுவும் மேக்ஸு, இதுவும் மேக்ஸு. இப்போ இந்தியாவில் ஒழிக்கப்பட்ட நோய்கள் யாவைனா, பெரியம்மை பிளேக், ஆப்ஷன் சி. வறுமையை ஒழிப்போம் என்ற கோசம் எப்பொழுது எழுதப்பட்டது அப்படின்னா, ஆப்ஷன் டி 5வது 5ஆண்டு திட்டம் தெரியல. இந்தியாவில் மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடைமுறைக்கு ஆண்டு ஆப்ஷன் சி 1967. இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார், ஆப்ஷன் சி குடியரசுத் தலைவரால். மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, ஆப்ஷன் பி 1985.
சர்வதேச புத்த சமய கூடுகை 2018 இந்தியாவில் எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. கீழ் வரும் எந்த நாடு இந்திய வம்சாவளியினருக்கான உடல் உறுப்பு தான திட்டத்தை கொண்டு வந்துள்ளது? ஆப்ஷன் சி ஐக்கிய ராஜாங்கம் யூகேன்னு சொல்லுவாங்க. உலக மனிதாபிமான இன தினம் அனுசரிக்கப்படும் நாள் வந்து சி ஆகஸ்ட் 19. தமிழகத்தில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் எந்த கிராமத்தினைச் சேர்ந்த மக்கள் ஒரு சிறையை தாக்கி கைதிகளை விடுவித்தனர்? அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய திருவாடனை அப்படிங்கிறதும், மருது பாண்டியன் எந்த இடத்தில் மசூதியை கட்டினார்? அப்படின்னா ஆப்ஷன் சி நரிக்குடி பகுதியில். ஒரே மாதிரியான சுயாட்சி அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்க வேண்டும் இக்கொள்கையை கூறியவர் யார்னா முகமது அலி ஜின்னா. ஆப்ஷன் சி. இது மேக்ஸு, இதுவும் மேக்ஸு, இதுவும் மேக்ஸு, இதுவும் மேக்ஸு. பாருங்க, இப்போ எப்பொழுது பயிர் காப்பீடு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் பி ஏப்ரல் 1985. 11வது 5-ஆண்டு திட்ட காலத்தில் இந்தியாவில் உள்நாட்டு உற்பத்தி பெருக்கிய சதவீதம்? ஆப்ஷன் பி 7.9%. இந்திய திட்டக்குழு மிக அழுத்தமாக வேளாண்மை துறைக்கு செய்த பரிந்துரை என்ன? ஆப்ஷன் ஏ அரசாங்கம் வேளாண்மை துறைக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதும், RO-RO என்பது ஒரு. ஆப்ஷன் ஏ படகு போக்குவரத்து சேவையாகும், அதை ஃபெரரி சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2018 பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர்? ஆப்ஷன் டி ரஃபேல் நடால். பொதுவான உப்பு என்று அழைக்கப்படும் சேரும் வந்து ஆப்ஷன் ஏ NaCl. உணவுப் பொருட்கள் கெடாமல் பாதுகாக்கும் வினிகர் என்பதன் வேதிப்பெயர் என்ன? ஆப்ஷன் சி அசிட்டிக் அமிலம். பிரான்ஸ்டன்ட் விதியின்படி அமிலம் என்பது ஆப்ஷன் டி ஒரு புரோட்டானை வழங்குகிறது. 1997 ஐக்கிய குஜராத் பிரதம மந்திரியாக பதவி பிரமாணம் செய்து வைத்த குடியரசுத் தலைவரின் பெயர் டேஸ் ஆகும். அவர்னா வந்து ஆப்ஷன் டி KR நாராயணன். விதவைகள் மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி கிபி 1856. ராஜாஜியின் தமிழக அமைச்சரவையில் இருந்த பெண் அமைச்சர் யார்? ஜோதி வெங்கடாச்சலம். ஆப்ஷன் ஏ. இது மேக்ஸு, இதுவும் மேக்ஸு, இதுவும் மேக்ஸு. அடுத்தது கடல் உணவு தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கும் வாசகங்களை கருத்தில் கொள்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. அதில் ஒன்று பாருங்கள், அமினோ அமிலங்களை கொண்டிருக்கும், அது சரியானது. ரெண்டாவது, வைட்டமின் B12 வழங்குவதில் முக்கிய ஆதாரமாக உள்ளது, அதுவும் சரியானது. மூணாவது வந்து இவைகள் கொழுப்பு சக்தி மிகுந்தவைகள், தப்பு, கொழுப்பு சத்துக்கள் கிடையாது. அடுத்து நாலாவது, உடல் இயக்கத்தை மேம்படுத்துகிறது, இது சரியானது. இதுக்கான விடை ஆப்ஷன் டி. கடல் நீரில் கரைந்துள்ள உப்புக்களை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு ஆப்ஷன் ஏதா இதுக்கான விடை? அது வந்து குளோரைடு, சோடியம் சல்பேட், மெக்னீசியம். இதுதான் இதுக்கான சரியான விடை. சந்திரயான் 2 செயற்கைக்கோள் விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டுள்ள காலம் ஜனவரி 2019. ஒரு டெல்லி அரசு அலுவலர் இக்காரணத்திற்காக சர்வதேச சுகாதார நிறுவன விருதை வென்றுள்ளார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ புகையிலை பழக்கத்தை கட்டுப்படுத்தியதுக்காக. அடுத்தது, மைட்டோகாண்ட்ரியாக்களை ஏன் சக்தி அல்லது ஆற்றல் வீடுகள் என்று அழைக்கப்படுகிறது? அப்படின்னா ஏ சக்தி மிக்க ஏடிபியை வழங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, கேமீட்டுகளை உருவாக்குவது கருவின பெருக்கத்தின் ஒரு முக்கிய நிகழ்வு, இவற்றை கட்டுப்படுத்தும் செல் பிரிவு வகை எது? ஆப்ஷன் சி மியாசிஸ். மேக்ஸு, இதுவும் மேக்ஸு, இதுவும் மேக்ஸு. அடுத்தது, உதை அதாவது யூ டே திட்டம் சம்மந்தப்படக்கூடியது எதுனா ஆப்ஷன் ஏ எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரம் சொல்லுவாங்க. ஆயுஷ் திட்டத்தில் இடம்பெறாத மருத்துவ முறை என்னதுன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய மூணாவது ஒன்லி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, மூணாவது மட்டும். அப்போனா இருக்கக்கூடியது என்ன பார்த்தீங்கன்னா யூனியன், ஹோமியோபதி, சித்தா இதெல்லாம் வந்து இருக்குது, அலோபதி கிடையாது. நம் நாட்டின் நீர் பங்களிப்பில் மூன்றில் ஒரு பங்கிற்கும் அதிகமாக வழங்கும் ஆற்றின் பெயர் என்னென்னா ஆப்ஷன் பி பிரம்மபுத்திரா. சாங்போ என அறியப்படும் ஆறு எதுனா ஆப்ஷன் பி பிரம்மபுத்திரா. கரிசல் மண் டேஷ் என்று அறியப்படுகிறதுனா அது வந்து ரெக்கூர் மண் என்று அறியப்படுகிறது. அடுத்தது, பெக்டினியா கிளம் விழா இந்தியாவின் எந்த மாநிலத்தோடு தொடர்புடையது அப்படின்னா ஆப்ஷன் பி மேகாலயா.
பின்வருவனவற்றில் இந்தியாவின் முதல் ஆற்றில் திறன்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் எது? அதோட பேர் வந்து கக்சோகுடா, ஆப்ஷன் டி கக்சோகுடா. பாணினி மொழி ஆய்வகம் தொடங்கப்பட்ட நாடு வந்து மியான்மர், ஆப்ஷன் டி சாரி ஆப்ஷன் பி மொரிஷியஸ். பாணினி மொழி ஆய்வகம் தொடங்கப்பட்ட நாடு வந்து ஆப்ஷன் பி மொரிஷியஸ். 1905 முதல் 1921 வரை பாரதி டேஷ் என்ற பத்திரிகையின் பதிப்பாசிரியராக இருந்தார், ஆப்ஷன் சி சுதேசி மித்திரன். திருநெல்வேலியில் உள்ள மணியாட்சியில் 1911 ஜூன் 17 மாவட்ட ஆட்சியர் ஆஸ் துரையை டேஷ் என்பவரால் சுட்டு கொல்லப்பட்டார், அப்படின்னா ஆப்ஷன் டி வாஞ்சிநாதன். இது மேக்ஸு, இதுவும் மேக்ஸு, இதுவும் மேக்ஸு மேக்ஸு. அடுத்தது, தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தொழில் வழிகாட்டி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்பு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் டி 1992. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளின் எண்ணிக்கை டேஷ் ஆகும், 16, ஆப்ஷன் சி 16.42 லட்சம். விரிவாக்கம் தருக, என்எஸ்ன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் சீடு கார்பரேஷன் சொல்லுவாங்க, தேசிய விதை கழகம், ஆப்ஷன் சி. சபாகர் துறைமுகம் இந்நாடுகளில் உருவாக்கப்பட்டுள்ளது, அது ஆப்ஷன் ஏ ஈரான், இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான். G7 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் பி கியூபெக் அப்படின்னு சொல்லுவாங்க. சேஜிலா திட்டம் இதனுடன் தொடர்புடையது, ஆப்ஷன் ஏ குகைப்பாதை. ஒரு படிகத்தில் ஏற்படும் மின்னழுத்த விளைவு கொள்கையை பயன்படுத்தும் கருவி எதுனா? ஆப்ஷன் டி குவார்ட்ஸ் கடிகாரம். அப்ளானடிக் லென்ஸ் என்றால் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பி கோளக வடிவ குறைபாடும் கோமாவும் இல்லாத லென்ஸ். 2வது 5ஆண்டு திட்டத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய பொருளாதார மேதை பெயரை குறிப்பிடுக, ஆப்ஷன் பி பிசி மகலனோபிஸ். எந்த ஆண்டு நீதி கட்சி திராவிடர் கழகம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1944. இந்தியாவின் 11வது பிரதம மந்திரியாக இருந்தவர் யார்னா? தேவகவுடா, ஆப்ஷன் பி தேவகவுடா, 11வது பிரதம மந்திரி. மேக்ஸு பாருங்கள், தள்ளுபடி என்பது டேஷின் மீது கணக்கிடப்படுவதாகும், அப்படின்னா குறித்த விலையில், ஆப்ஷன் ஏ குறித்த விலையில். டேஷ் குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி, அப்படின்னா அது வந்து விற்பனை விலை, ஆப்ஷன் பி விற்பனை விலை. 1946 இடைக்கால அரசாங்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார்னா? ஜவஹர்லால் நேரு. நாட்டின் சுதந்திரமான மற்றும் முறையான தேர்தல் நடத்துவதற்கு சுதந்திரமான தேர்தல் ஆணையம் வேண்டும் என வலியுறுத்தும் சட்ட விதி கீழ்கண்டவற்றில் எது அப்படின்னா, அது ஆர்டிகல் 324, விதி 324. இந்தியாவில் 75% கடல் மீன்பிடிப்பில் பங்களிக்கும் பகுதி, ஆப்ஷன் டி மேற்கு கடற்கரை பகுதி. இந்தியாவின் முதல் அறிவியல் பூர்வமான நவீன வன உயிரி மரபணு வள வங்கி தொடங்கப்பட்டுள்ள இடம் வந்து ஆப்ஷன் சி ஹைதராபாத். உலகின் முதல் இந்தி மொழி பேசும் மனித உருக்கொண்ட இயந்திர மனிதனை உருவாக்கியவர் யார்? ஆப்ஷன் சி ரஞ்சித் ஸ்ரீ வத்லாஸ்வா அப்படின்னும். பீட்டோ ஜெலிசிஸ் எதை குறிப்பிடுகிறது அப்படின்னா, ஆப்ஷன் பி மண் உருவாவது அப்படிங்கிறதும். எந்த கருவியின் கண்டுபிடிப்பு ஒரு புரட்சியை உயிர் தொழில்நுட்பத்தில் உருவாக்கியது அப்படின்னா, ஆப்ஷன் டி பிசிஆர் சைக்ளனர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ வெவ்வேறு வகையான ஆர்என்ஏக்களை வடிவமைத்து உருவாக்கும், அதில் எது ஆர்என்ஏ என்று பெயர் அப்படின்னா, அது கோட்டிங் சொல்லுவாங்க. எது ஆர்என்ஏனா, ஆப்ஷன் சி எம்ஆர்என்ஏ தான் வந்து கோட்டிங் ஆர்என்ஏன்னு சொல்லுவாங்க. மேக்ஸு இது மேக்ஸு மறுபடியும் மேக்ஸு. அடுத்தது, இந்தியாவில் கரிம வரி எதன் மீது சுமத்தப்பட்டுள்ளது அப்படின்னா, ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய மூணாவது நிலக்கரியின் மீது தான் வந்து கரிம வரி சுமத்தப்பட்டுள்ளது. இப்போ அப்பிலியன்னா பூமி சூரியனிடம் இருந்த தொலைவில் இருப்பது. அப்போஜினா நிலவு பூமியில் இருந்து தொலைவில் இருப்பது. பெரிலியன் அப்படின்னா பூமி சூரியனுக்கு அருகாமையில் இருப்பது. பெரிஜி அப்படின்னா நிலவு பூமிக்கு அருகாமையில் இருப்பது, ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான விடை. கீழ் உள்ள எவ்விந்திய மாநில
உலகின் முதல் வெப்பக்கலன் அடுக்கு தொழிலகத்தை பெற்றுள்ளது? ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம். ஒருங்கிணைந்த பிரதேச பல்வித இயற்கை சீற்ற ஆற்றல் எச்சரிக்கை மையம் அமைந்துள்ள இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் பி ஒடிசா. பின்வருவனவற்றில் அதிக பால் உற்பத்தி செய்யும் இந்திய மாநிலம் எது? ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். டைஃபாய்டு காய்ச்சலின் மருந்து பெயர் என்ன? ஆப்ஷன் சி குளோரோமைசிலின். புலிதேவரை தோற்கடித்த ஆங்கிலேயர் யார்? கேப்டன் காம்பெல். ஆப்ஷன் பி கேப்டன் காம்பெல். இது மேக்ஸு, இதுவும் மேக்ஸு, மேக்ஸு. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டவற்றில் சேவை அல்லாதது எது? வேளாண்மை, அப்போ அதுதான் சேவை இல்லாதது. ஆனால் தகவல் தொடர்பு, வங்கி காப்பீட்டு பணிகள், போக்குவரத்து, இதெல்லாம் வந்து சேவைகளை குறிக்கும். 31 மார்ச் 1990 பொதுத்துறை நிறுவனத்தின் முதலீட்டு வளர்ச்சி பண மதிப்பில் 86,000 கோடி அப்படின்னா ஆப்ஷன் சி 86,000 கோடி ஆகும். இந்தியாவில் பொதுத்துறை பங்குகளை பெருமளவில் விற்க பயன்படுத்தப்பட்ட முறை ஆப்ஷன் சி தேர்வு செய்த நிறுவனத்திற்கு விற்றல். டிஇஎஸ்எஸ் என்பது ஒரு பி ஆப்ஷன் பி இது வந்து விண்வெளி கலமாகும், ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. 2018 லண்டன் மார்த்தான் ஆண்கள் பிரிவில் வெற்றி பெற்ற இலியத் கிப் செக்கே இந்த நாட்டைச் சார்ந்தவர். ஆப்ஷன் பி கென்யா நாட்டைச் சார்ந்தவர். விரவல் விகிதம் அதிகம் இருக்கும் பொருள் எது அப்படின்னா அது ஆப்ஷன் ஏ வாயு. ஒரு பொருளின் குளிர்வு விகிதம் டேஷ் உள்ளது அப்படின்னா அது ஆப்ஷன் சி 2-க்கு மேற்பட்ட விகுதி வெப்பமாகும். இயக்க அளவின் அலகு யாது? கேஜி, எம்எஸ், -1. ஆப்ஷன் ஏ. கிறிஸ்துவ நற்செய்தியை அந்நிய நாடுகளில் பரப்பும் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1701. எந்த ஆண்டு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்ராஸ் சட்டசபையின் உறுப்பினராக்கப்பட்டார்? ஆப்ஷன் சி 1926. கர்பி ஆட்டோ மீனிங் என்னன்னா ஏழ்மையை அகற்றுதல். ஆப்ஷன் சி ஏழ்மையை அகற்றுதல். இது மேக்ஸு, இதுவும் மேக்ஸு, மேக்ஸு. அடுத்தது மகாநதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணியின் பெயர் யாது? ஆப்ஷன் பி ஹரிகுட்டா, ஹரிகுட்டான்னு சொல்லுங்கள். இந்தியாவில் வெங்காய உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது? ஆப்ஷன் பி மகாராஷ்டிரா. யானை செயல் திட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் சி பிப்ரவரி 1992. கீழ்கண்ட எந்த நாடு ஆசிய பசிபிக் பிராந்திய தகவல் ஒலிபரப்பு நிறுவன தலைமையகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ இந்தியா. ஐநாவின் இ அரசு அட்டவணையில் முதலிடம் வகிக்கும் நாடு எதுனா ஆப்ஷன் சி டென்மார்க். குடை ஒப்பந்தம் இவ்விரு நாடுகளுக்கிடையே கையெழுத்தாகியுள்ளது? ஆப்ஷன் ஏ ஜெர்மன், இந்தியா மற்றும் ஜெர்மன் ஆகும். சூப்பர் பாஸ்பேட் லைம் என்ற உரத்தில் இருப்பது ஆப்ஷன் டி சிஏ, அதில் பிராக்கெட்டில் H2PO2 அப்படின்னு PO4 பிராக்கெட்டில் 2 சொல்லுவாங்க. அடுத்தது கடல் சுற்றுச்சூழலின் முதல் நிலை தயாரிப்பாளர் யாவை அப்படின்னா அது ஆப்ஷன் சி பைட்டோ பிளாங்டன்கள். ஒரு குளுக்கோஸ் கிரப்ஸ் சுழற்சி மூலம் சிதைக்கப்படும் போது எத்தனை ஏடிபி மூலக்கூறுகள் கொடுக்கிறது? ஆப்ஷன் ஏ 30. ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஜனவரியில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற நடன திருவிழாவின் பின்புல காட்சி எது என்று கண்டுபிடிக்க? ஆப்ஷன் ஏ அர்ஜுனன் தலம். இப்போ இது வந்து மேக்ஸு, இதுவும் மேக்ஸு, 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 இதுவும் மேக்ஸு. இப்போ புல்வெளி நிலங்கள் பிரதேசங்கள் பிரேயர்னா வட அமெரிக்காவும், டவுன் அப்படின்னா நியூசிலாந்தும், வெல்ட்னா தென் அமெரிக்காவும், பாம்பஸ் அப்படிங்கிறது வந்து மத்திய அமெரிக்காவும். அவ்வளோதான் இதுக்கான ஆன்சர், ஆப்ஷன் டி. இந்தியாவின் முதல் உயிரிய வளம் செறிவூட்டப்பட்ட சோளப்பயிரை கண்டுபிடித்த நிறுவனம் ஆப்ஷன் ஏ ICRISAT ஹைதராபாத், இரிக்சாட் ஹைதராபாத் அப்படின்னு அதோட பேர். உலக மஞ்சள் காமாலை தினம் அனுசரிக்கப்பட்ட நாள் வந்து ஆப்ஷன் ஏ July 28. பின்வருவனவற்றில் இந்தியாவின் 11வது உயிர்கோளமாக உருவெடுத்துள்ளது எதுனா ஆப்ஷன் சி கஞ்சன்டோங்கான்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது சாதாரண மனிதனின் குரோமோசோம்கள் 46,
ஒப்பிட்டு குரோமோசோம் பார்க்கையில் கீழ்கண்டவை சரியான ஜோடி என கணக்கிடப்படுகிறது. இதுக்கான விடை வந்து 1 மற்றும் 3. 1வது பார்த்திங்கன்னா அண்டம் மற்றும் முட்டை வந்து 23. அதே 3வது பார்த்திங்கன்னா சிறுநீரகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 46. இதுதான் வந்து சரியாக பிறந்திருக்குது. விந்தணு அப்படிங்கிறது வந்து 23 தான் வரும். சிறுநீரக பை வந்து எவ்வளோ வரும்னா அது 46 வரும். மாற்றி கொடுத்துருக்காங்க. 1 மற்றும் 3, இதுக்கான ஆன்சர் சி, 1 மற்றும் 3 சரியானது. சிக்கில் செல் அனிமியா எந்த இரத்த சோகை நோய் ஏற்பட காரணம் அப்படின்னா ஜீன்கள், ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஜீன்கள். இது மேக்ஸ். அது சிஎஸ்ஓ என்றால் என்னென்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிகலி ஆர்கனைசேஷன், மத்திய புள்ளியியல் அமைப்பு, ஆப்ஷன் பி. இந்தியா எப்போது பண மதிப்பிழப்பு நடவடிக்கை அறிவிக்கப்பட்டது, ஆப்ஷன் பி நவம்பர் 8, 2016. கீழ்கண்டவற்றில் எண்ணெய் வித்துக்களின் அரசன் என்று அழைக்கப்படுவது யாதுன்னா ஆப்ஷன் சி நிலக்கடலை. எந்த ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது, 2017, ஆப்ஷன் பி. உலகின் மிக சிறிய தாவர வகை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இடம், ஆப்ஷன் டி இந்தியாவின் மேற்கு தொடர்ச்சி மலை. வான் ஆலையின் அலைநிலம் டேஷ் ஹெட்ஸ் ஆகும், ஆப்ஷன் பி 10^6 ஆகும். இப்போ சூரியன் வெளிப்படுத்தும் ஆற்றலின் அளவு 6.3 × 10^7 வெப்பர் மீட்டர் -2 எனில் சூரியனின் ஒரு கருப்பொருளாக கருதப்படும் போது அதன் மேற்பரப்பு வெப்பநிலையின் அளவினை கணக்கிடுக. ஸ்டீஃபன் மார்லி வந்து 5.7 × 10^-8 வெப்பர் டேஸ் மீட்டர் -2 டேஸ் கே பவர் -4. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் சி 5.7/6.6 kg, 5766 kg கெல்வின் சொல்லுவாங்க, கிலோவில் கெல்வின். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய அணுமின் உலை எங்கு உள்ளது, ஆப்ஷன் சி தாராபூர். எப்போது தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்னா ஆப்ஷன் சி 1925. நரகத்தின் தேவதூதர் என்ற பெயரிலான திரைப்படத்தில் சித்தரிக்கப்படும் மாபெரும் பெண்மணி யார் அப்படின்னா ஆப்ஷன் சி அன்னை தெரசா அப்படிங்கிறதும், சகோதரி நிவேதிதாவின் இயற்பெயர் வந்து ஆப்ஷன் பி மார்க்ரெட் நோபில். மேக்ஸு. கொடுத்தப்பட்ட விவரங்களில் மிகப்பெரிய மதிப்பிற்கும் மிக சிறிய மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஆப்ஷன் டி வீச்சு. கீழ்கண்ட மாநில தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்புடைய அரசியலமைப்பு சட்ட சரத்து எதுனா ஆப்ஷன் பி ஆர்டிகல் 165. உச்சநீதிமன்றம் முதன்மையான அதிகார வரம்பினை விவரிக்கும் இந்திய அரசியலமைப்பின் சட்ட விதி எது, ஆப்ஷன் ஏ விதி 131. தேசிய பெண்கள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு, ஆப்ஷன் பி 1992. பூமியின் மாறும் பனிப்படர் உயரத்தை அளவிட நாசாவால் ஏவப்பட்ட செயற்கைக்கோள், ஆப்ஷன் பி ICES-2 அப்படிங்கிறது தான். தென்மேற்கு பருவமழையினால் 2018 மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மாநிலம், ஆப்ஷன் ஏ கேரளா. சேவித் ரஷ்யா, ஐக்கிய அமெரிக்கா, சீனா ஆகிய நாடுகளுக்கு பிறகு மனிதனை விண்வெளிக்கு அனுப்ப உள்ள நாடு எதுனா ஆப்ஷன் ஏ இந்தியா. இயற்கையிலே மிக கடினமாக கிடைக்கும் பொருள் எது, ஆப்ஷன் சி டைமண்ட். கிராபெட்டில் கார்பன் அணுக்கள் ஒன்றுடன் ஒன்று எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளது, ஆப்ஷன் சி கோவலண்ட் அப்படின்னா சகப்பிணைப்பு. வளிமண்டலத்தில் நைட்ரஜன் எவ்வளவு சதவீதம் இருக்கிறது, ஆப்ஷன் சி 98%. 1963 நேருவின் மந்திரி சபையிலிருந்து மொராஜி தேசாய் விலகியதன் காரணம், ஆப்ஷன் சி காமராஜர் திட்டம். 3வது குலோத்துங்கனால் கம்பேஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்ட இடம் வந்து ஆப்ஷன் ஏ திருபுவனம். எந்நாளில் அகமதாபாத் நகரில் தேசிய காற்றடி திருவிழா நடைபெறுகிறது, ஆப்ஷன் ஏ மகா சங்கராந்தி நாளன்று அப்படின்னு சொல்லுவாங்க. மகா சங்கராந்தினா வேறு எதுவுமே கிடையாது, பொங்கல் தான். மேக்ஸு. அடுத்து பின்வருவனவற்றில் கிடைமட்ட வெப்ப பரவலை பாதிக்காத காரணி எது, ஆப்ஷன் சி கடல் அலைகள். அடுத்தது அகலிகள் பேரலிகள் சொல்லுங்க. மரியானா அகலி வந்து வட பசிபிக் பேரலிலும், பெரு அகலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தென் பசிபிக் பேரலையிலும், சாண்டிவிக் அகலி
சாண்டவிக் அகலி வந்து தென் அட்லாண்டிக் பேரலையிலும் சுந்தா அகலி வந்து இந்திய பேரலையிலும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சர்வதேச புவியியல் தேனி என்ற பட்டத்தை வென்றவர் யார்? சர்வதேச புவியியல் தேனி என்ற பட்டத்தை வென்றவர் ஆப்ஷன் பி அவி கோயல். பிரிக்ஸ் நாடுகள் நடத்திய மூன்றாவது திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருதினை வென்றுள்ளவர் யார்? ஆப்ஷன் ஏ பனிதா தாஸ். சிறுவகை வாழும் வால் இல்லா குரங்கு வகை, அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி லேரிஸ். மனித பால் நிர்ணயத்தில் பால் குரோமோசோம்கள் எக்ஸ் மற்றும் ஒய் உள்ளன. மரபு அமைப்பில் சராசரி பெண்ணின் குரோமோசோம்கள் வந்து ஆப்ஷன் பி எக்ஸ் எக்ஸ். எக்ஸ் ஒய்னு வந்தால் அது ஆண் குறிக்கும், எக்ஸ்னு வந்தால் பெண் குறிக்கும். வளம் மற்றும் வீரியமான மண்ணின் பிஹெச் மதிப்பு ஆப்ஷன் பி 6-7% ஏழு அளவு. இது வந்து மேக்ஸு, இதுவும் மேக்ஸு. இப்போ இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவு பெண் கல்வி உரிமையை அளிக்கிறது? பிரிவு ஆர்டிகல் 15. இந்தியாவில் எந்த ஆண்டு புதிய மக்கள் தொகை கொள்கை அறிவிக்கப்பட்டது? ஆப்ஷன் சி 16 ஏப்ரல் 1976 புதிய மக்கள் தொகை கொள்கை அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. தவறானதை பொருத்தத்தை கண்டுபிடிக்கும், நேதாஜி தேசிய திட்டம் இது தவறானது. ஆனால் சரியானது பார்த்திங்கன்னா மீதி 3 இருக்கு பாருங்க. டாட்டா அப்படிங்கிறது வந்து பம்பாய் திட்டமும், ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிறது காந்திய திட்டமும், எம்என் ராய் அப்படிங்கிறவர் வந்து மக்கள் திட்டம். இந்த 3 திட்டமும் வந்து சரியானது. முதல் பசு சரணாலயத்தை பெற்றுள்ள முதல் இந்திய மாநிலம் ஆப்ஷன் சி ராஜஸ்தான். முக்கிய மந்திரி யுவா நெஸ்டம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் ஏ வந்து ஆந்திர பிரதேசம். ஹை அப் மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ள மாநிலம் ஆப்ஷன் பி ஆந்திர பிரதேசம். பின்வருவனவற்றில் தீப்பாறை குறித்த கூற்றுகளில் எது சரியானவை இல்லை? ஆப்ஷன் சி தீப்பாறைகள் தொல்படிமங்களை கொண்டிருக்கும், சரியானது இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது தீப்பாறைகள் பொதுவாக கடினமானது. தீப்பாறைகள் அடுக்குகளை கொண்டிருப்பதில்லை அப்படின்னும், தீப்பாறைகள் பெரும்பாலும் எரிமலை செயல்பாடோடு தொடர்புள்ளவை. இதுதான் வந்து சரியானது. தவறானது, தீப்பாறை தொல்படிமங்களை கொண்டிருக்கும், தவறானது. தேவ தூதர்களின் கனி என குறிப்பிடப்படுவது வந்து ஆப்ஷன் டி பப்பாளி.